வணக்கம், நான் உங்கள் பாசத்திற்குரிய பத்மினி பிரகாஷ் பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு நிகழ்ச்சிக்காக நான் வந்து ஒரு கோவிலுக்கு போனேன். அந்த கோவிலுக்கு போகிற வீடியோவை தான் நான் இப்போ பதிவு பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம நாட்டில் கோவில்களுக்குன்னு சில பழமொழிகள் உண்டு. கோவிலில்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம்னு, ஆலயம் தொழுவது சாலவும் நன்று அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி கோவை மாவட்டத்தில் இருக்கிற கோவில்களில் நான் பார்க்கணுன்னு நினச்ச கோவில் இந்த ஸ்ரீ தன்வந்திரி பெருமாள் கோவில் தான். அந்த கோவிலுக்கு தான் நாம் போயிட்டுருக்கோம். அதுக்கு முன்னாடி கொரோனா லாக்டவுன் அப்படிங்கிறதுனால நிறைய பேர் பாதிக்கப்பட்டுட்டு வர்றாங்க, இந்த மூன்றாவது அலையிலையும் கூட. அதனால் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க, முன்னெச்சரிக்கையோடு இருங்க, கூடுமான வரைக்கும் முகக்கவசம் கட்டாயம் போட்டுக்கோங்க, வெளி எங்கே போனாலும் சேஃபாக போயிட்டு சேஃபாக வாங்க. உங்கள் கிட்ட வேண்டி விரும்பி கேட்டுக்கிறது அது மட்டும்தான். ஏன்னா இன்றைக்கி அதனால் பல குடும்பங்கள் சீரழியுது, நிறைய தொழில் பாதிக்கப்பட்டிருக்கு. கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தோடு அந்த கோவிலுக்கு நான் போகணும்னு விருப்பப்பட்டேன். இதுதான் தக்க சமயம்னு போயிட்டுருக்குறோம். இப்போ நாம் நின்றுட்டுருக்கிற இடம்தான் ஸ்ரீ தன்வந்திரி பெருமாள் கோவில். கோயம்புத்தூரில் ரொம்ப மிகச்சிறப்பான பிரசித்தியான கோவில். இந்த கோவிலில் எல்லா வகை சிற்பங்களும் இருக்குது. ரொம்ப அழகாக நிர்வகிச்சிருக்காங்க இந்த கோவிலை. பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும், நல்ல பிரம்மாண்டமான கோவில். இதை நான் பிரகாரம் சுற்றி வரும்போது மனசுக்கு ரொம்ப இதமாகவும் அமைதியாகவும் இருந்தது. அந்த தன்வந்திரி பெருமானை நாம் மனசார நினைச்சுக்கலாம். ஏன்னா அவர் தான் நமக்கு மருத்துவ கடவுள். அந்த கோவில் பிரகாரத்தில் தான் நாம் இப்போ வலம் வந்துட்டுருக்கிறோம். ரொம்ப ஜெகஜோதியாக இருந்தது அந்த திருவிழத்தில். அந்த கோவிலை எத்தனை முறை சுற்றினாலும் நமக்கு ஆசையே தீராது, அந்த அளவுக்கு அழகான ஒரு கோவில். கோவிலில் ஒரு சின்ன தொன்னையில் பொங்கல் பிரசாதம் கொடுத்தாங்க. அந்த பொங்கல் பிரசாதம் நெய் சொட்ட சொட்ட இருந்தது. ரொம்ப இனிமையான மதுரமான பொங்கல்கள். பாருங்கள், தன்வந்திரி கோயிலில் பிரசாதம் கொடுத்தாங்க. சக்கரை பொங்கல் நல்லா ஸ்வீட்டாக இருக்குது. ரொம்ப அழகான இடம். உங்களுக்கு டைம் கிடைச்சா மறக்காமல் கோயம்புத்தூர் தன்வந்திரி பெருமான் கோவிலுக்கு வாங்க. ரொம்ப அழகாக பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது அட்மாஸ்பியர்லாம். நல்ல பார்க் மாதிரி இருக்குது. இங்கே தான் நாங்கள் ஃபேமிலியோடு வந்திருக்கோம். பறவைகளோட சத்தம் காதுக்கு அவ்வளவு இனிமையாக ரம்யமாக இருந்தது. அதை ரசிச்சுக்கிட்டே தான் பொங்கல் சாப்பிட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா அப்படியே போயிட்டு எவ்வளவு அழகான சிலை பாருங்க, ராமாவாரியா அவர் ஃபவுண்டர். நல்ல இடம், நல்ல ஒரு மன அமைதியான சூழல், அப்பேற்பட்ட இடம். கோவில் மாதிரி தெரியல, இது ஒரு பார்க் மாதிரி இருக்குது. நல்லா இயற்கை சூழ்ந்த இடமா இருக்குது. கேரளா டைப்பில் தான் இந்த கோவில்லாம் கட்டியிருக்காங்க. பக்தர்கள் அங்கங்கே உட்காந்துக்கிறதுக்காக குடில் மாதிரி திண்ணையோடு கட்டி விட்டுருந்தாங்க. ரொம்ப அழகாக அங்கே உட்காந்து ஓய்வு எடுத்துக்கிட்டோம். இப்போ நாம் போகிற இடம் வந்து ஹாஸ்பிட்டல், தன்வந்திரி ஹாஸ்பிட்டல் தான். அந்த
பார்க் தான் இது. அதில் தான் நாம் நடந்து போயிட்டு இருக்கோம். ரொம்ப அழகான ஒரு இடம். அந்த இடத்துல மகாலட்சுமிக்குன்னு ஒரு சின்ன அள்ளி தொட்டி மாதிரி கட்டி அதுக்கு நடுவில் மகாலட்சுமி விக்கிரகம் வச்சுருந்தாங்க. ஓம் மகாலட்சுமியை நமோ நமஹ. ஓம் மகாதேவியை ச வித்மகே விஷ்ணு பத்னியை ச தீமகி தன்னோ லக்ஷ்மி பிரச்சோதயாத் அப்படின்னு காயத்ரி மந்திரம் சொல்லிட்டு அந்த சின்ன குளத்தை சுற்றி அழகாக தொட்டியில் ரோஸ் கலர் கலராக ரோஸ் வச்சுருந்தாங்க. அதை கொஞ்சம் நேரம் பார்த்து ரசித்தேன். மனசுக்கு ரொம்ப இதமாக இருந்தது. பார்க்கவும் பூக்கள் சிரிக்கிற மாதிரி ரொம்ப அழகாகவும் இருந்தது. பறவைகளோட சத்தம் அதிகமாக இருக்குது. இது பாருங்க, மரத்துலேயே வேர் வந்து எவ்வளோ அழகாக சுற்றியிருக்கு. சங்கநாதம் முடிக்குது. ரொம்ப பெரிய மரம், எவ்வளோ உயரத்தில் இருக்குது பாருங்க. கடலோட அலையோசை மாதிரி இங்கே பறவைகளோட, பறவைகள் சமுத்திரம்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு பறவைகள் சுதந்திரமாக பாடி திரிந்த பறவைகளாக எனக்கு தெரிஞ்சது. அவ்வளோ அழகாக இருந்தது. சங்கநாதம் கேட்டவுடனே எனக்கு பாரதிதாசன் கவிதைகள் தான் ஞாபகத்துக்கு வந்தது. சங்கே முழங்கு எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழன்று சங்கே முழங்கு அப்படிங்கிற பாடல் வரிகள் எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது. பக்கத்திலேயே சீரடி சாய்பாபா மந்திர் இருக்கிறதா சொன்னாங்க. சரின்னு அங்கே போய் பார்க்கலான்னு கிளம்பணும். இதுதான் தன்வந்திரி பெருமானோட ஹாஸ்பிட்டல். அந்த தன்வந்திரி ஹாஸ்பிட்டலோட முகத்வாரம் பாருங்கள், எவ்வளோ அழகாக இது பண்ணியிருக்காங்கன்னு. என்னோட நீண்ட நாள் தோழியை நான் சந்திச்சேன். அவங்களோட ஒரு போட்டோ எடுத்துக்கிட்டேன். எவ்வளோ அழகான மூங்கில் காடுகள். அந்த மூங்கில் மரங்களை பார்த்தோன்னே எனக்கு ஒரு ஷார்ட்ஸ் எடுக்கணும்னு ஆசை வந்தது. அதில் தான் நீங்கள் மூங்கில் இலை காடுகளை அந்த சாங்கு பார்த்துருப்பீங்க. இதுதான் நாகராஜன் ஆலயம். நாகதோஷம் இருக்கிறவங்க இல்லை நாக பூஜை பண்ணுறவங்க இங்கே வந்து பரிகாரம் பண்ணிக்கிறாங்க. நாகதோஷம் நீங்கணுன்னா நீங்கள் இங்கே வந்து பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த இடம் அவ்வளவு சக்தி வாய்ந்த இடமாக கருதப்படுது. சர்ப்பபலி டெம்பிள் பாருங்கள், நாகராஜா பூஜை இங்கே தான் நடக்கும். ரொம்ப அழகான ஆலயம். கேரளா டைப்பில் தான் எல்லாமே கட்டியிருக்காங்க. கோவிலே பாருங்க, எவ்வளோ அழகாக இருக்குன்னு. எவ்வளோ பெரிய மரம்.
பாருங்க, நல்ல பெரிய மரம், அடர்ந்த வனப்பகுதி மாதிரி இருக்கு பாருங்க. இங்கே உள்ளேயே ஹாஸ்பிட்டல் இருக்கிறதுனால இங்கே பார்த்தீங்கன்னா கேன்டீன் கூட இருக்குது, பேக்கரி இருக்குது, உள்ளுக்குள்ளேயே ஃபார்மசி இருக்குது. நல்ல ஒரு அழகான இடம். இதோ சீரடி சாய்பாபா மந்திர். எழுத்து உங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். சீரடி சாய்பாபா கிட்ட மனசார பிரார்த்தனை பண்ணிக்கிட்டேன். கொரோனா நோய் தொற்று முற்றிலும் அகல வேண்டும், மக்கள் மன மகிழ்ச்சியோட மன அமைதியோட மறுபடியும் பழைய வாழ்க்கை வாழணும்னு எல்லாம் பண்ண அந்த கடவுள்கிட்ட மனசார பிரார்த்தனை பண்ணிக்கிட்டேன். நீங்களும் வீட்டில் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இந்த முடிஞ்சால் இந்த கோவிலுக்கு வந்து ஒரு தடவை சுவாமி தரிசனம் பண்ணிட்டு போங்க. ஏன்னா அந்த கடவுள் தான் நம்மளை எல்லாத்தையும் காப்பாற்றணும். அந்த நம்பிக்கையோடு நான் இந்த கோவிலுக்கு வந்தேன். மனசு பூர்த்தியாக பூரணமாக கடவுளை வழிபட்டேன். எனக்கு அந்த மன மகிழ்ச்சியே போதும். அது மட்டும் இல்லாமல் வழிபாடு முடிஞ்சதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கண்ணை மூடி தியானம் பண்ணேன். அந்த இடத்த விட்டு போகவே மனசில்லை. அப்படி ஒரு ரம்மியமான கோவிலாகவும் ஒரு மன அமைதி தரக்கூடிய பூங்காவாகவும் எனக்கு தெரிஞ்சது. அதனால் நல்ல வழிபாடு பண்ணினேன். அதுக்கப்புறமா எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி உங்களுக்காக பிரார்த்தனையும் பண்ணியிருக்கிறேன். நீங்களும் பிரார்த்தனையை கைவிடாதீங்க. கூடுமான வரைக்கும் நாம் கடவுள்கிட்ட இந்த நோய் அகலணும், இந்த கொரோனா தொற்று நீங்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செய்யுங்க. இந்த வருஷத்தோடு இது போயிடணும், இன்னும் இது நீடிக்கக்கூடாதுன்னு சொல்லி வேண்டிட்டு நானும் கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். இருட்டவும் ஆரம்பிச்சிருச்சு. அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை பற்றின கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் மறக்காமல் தெரிவிங்க. இந்த ஹாஸ்பிட்டலில் எல்லா வித சிகிச்சை பிரிவும் இருக்குது. அதை தான் நீங்கள் இப்போது பார்த்துட்ருக்குறீங்க. இதில் பாருங்கள், ஒவ்வொரு நோய் பிரிவுக்குமே ஒவ்வொரு இது இருக்குது. நல்ல மருத்துவமனை, நல்ல கோவில், நல்ல ஒரு மன அமைதி தரக்கூடிய இடம். இந்த இடத்த நீங்கள் தயவு செஞ்சு மிஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு டைம் கிடைச்சா வந்து பாருங்கள். இப்போ நாம் இந்த கோவிலில் மறுபடியும் சிறப்பு வழிபாடு பண்ணிட்டு கிளம்பிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸை கருத்தை தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.